வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நீங்கள் சிட்டு சாலப்புறையில் நான் கத்திரிக்காய்க்கு வாங்கினதை காமிச்சேன்னா உடனே என்ன பண்ணீங்க, கத்திரிக்காய் பொடிக்கறி, கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் எல்லாம் பண்ண சொன்னீங்களா? இன்றைக்கி பொடிக்கறி பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். இப்போது கத்திரிக்காயோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் உங்களுக்கு நல்லா சாப்பிடுவீங்க இல்லையா கத்திரிக்காயை? முதல் முதல்ல மலச்சிக்கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இப்போ தான் ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லையே, அதனால் மலச்சிக்கல் இருக்கும். கண்டிப்பாக கத்திரிக்காய் ரெகுலராக வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கலே இருக்காது, சரிங்களா? அப்புறம் இதயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதயத்தை நல்லா பார்த்துக்கணுன்றவங்க கத்திரிக்காய் சாப்பிட்ணும். ஏன்னா அது அந்த இதயத்தோட அந்த வால்வு அந்த டஸ்ஸை இருக்குல்ல, அதை ஸ்ட்ராங் பண்ணும். அதனால கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன்லாம் ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த ஸ்டோனை கூட கரைச்சிடும். ஏன்னா இப்போல்லாம் யாரும் நிறையா தண்ணி குடிக்க மாட்டேன்றாங்க, இல்லை உப்பு தண்ணி குடிக்கிறாங்க, உடனே கிட்னியில் ஸ்டோன் வந்துடுது. அதை கரைக்கிறதுக்கு கத்திரிக்காய் யூஸ் ஆகும். கத்திரிக்காய் பாருங்கள், நம்ம வந்து அப்படி சொல்கிறோம், ஆனால் அது அவ்வளோ வேலை செய்து. இந்த மழை காலத்தில் இதெல்லாம் கிருமி அப்புறம் இந்த பாக்டீரியா நுண்ணுயிர்கள்லாம் போய் லங்ஸில் உட்காந்துக்கும். அப்போது அதையும் கிளியர் பண்ணுது இந்த கத்திரிக்காய், லங்ஸ் ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணுது. பாருங்கள் எவ்வளோ இருக்குது, கல்லீரலாக சுத்தம் பண்ணுது கத்திரிக்காய். எல்லாம் டாக்ஸின்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. மூலத்துக்கு நல்லது, எடை குறைக்கணுமா கத்திரிக்காய் சாப்பிடுங்க. இப்படி கத்திரிக்காய் வந்து, கத்திரிக்காயில் விட்டமின் சி இருக்குது, ஈ இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, நிறையா இருக்குது. அதனால் கத்திரிக்காயை நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துப்போம், குழந்தைங்களுக்கு கொடுப்போம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஒரு பாண்டிலி வச்சுட்டோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம ஒரு வறுக்க போகிறோம், அதை தான் என்னென்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருக்கேன், ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன், குண்டு மிளகா, கொஞ்சம் காரம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சீரகம், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நான் ஒன்று காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எள்ளு பொடி. இது நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், வெள்ளை எள்ளு. நீங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா கடைசியில் வறுத்த பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் கோபுரமாக எள்ளு எள்ளை சேர்த்து வறுத்துடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம வறுத்து முடித்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வறுத்த எள்ளு பொடி சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி நம்ம எடுத்து போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும், ரெடியாக, சரிங்களா? இப்போ நம்ம வறுக்க வேண்டியது அந்த பொடிக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம், கொஞ்சம் கடுகு போடுறோம், கடுகு நல்லா வெடிக்கட்டும்னு வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோவை நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயை கடுகு வெடித்த உடனே இப்போ நம்ம சேர்க்குறோம். கத்திரிக்காய் சேர்த்துட்டோமா, எல்லா கத்திரிக்காயும். அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடணும், சரிங்களா? கத்திரிக்காய்ச்சு அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம், ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறோம், சரிங்களா? அப்புறம் ஒரு கலர் கலரிட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா இருக்கும். கத்திரிக்காயில் அயன் சக்தி ஜாஸ்தியாக இருக்குது, பாருங்கள் எப்படி வெந்துடுதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வறுத்ததை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா பொடியை சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டோன்னா நம்மளோட சுவையான பொடி கத்திரிக்காய் ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும், ஒரு லைக் போட்டுக்கணும். அவ்வளோதான், நம்ம காய் ரெடி ஆகிடுதா? எதுக்கு எப்படி தொட்டுக்கலாம் அப்படின்னா, சாத்தில் போட்டு சாப்பிட்லாம், பருப்பு ரசம் சாத்துக்கு தொட்டுக்கலாம், குழம்புக்கு தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும், அப்படியேவும் சாப்பிட்லாம். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.